கருணாஸ அரெஸ்ட் பண்ணதோடவும் ஹெச்ராஜ் அரெஸ்ட் பண்ணிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஹெச்ராஜா மேக்ஸிமம் பேசுறது போலீஸ் வச்சா இங்க ரொம்ப கேவலமா தான் பேசுறாரு. ஆனா இத்தனை போலீஸை தான் கொச்சப்படுத்தி பேசுறாரு, இத்தனை போலீஸ் பாதுகாவோட சுத்தின இருக்காரு. வேகல வந்து நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. ஹாய் தமிழ் நியூஸ், நான் தான் உங்கள் அருள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபியோட ஹெச்ராஜாவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே கூட கருணாசாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராகவும் முதலமைச்சருக்கு எதிராகவும் கோர்ட்டுக்கு எதிராகவும் இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. கருணாசை ஈஸியாக கைது பண்ணிட்டாங்க, ஆனால் ஹெச்ராஜாக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நாட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஹெச்ராஜா வந்து சப்போர்ட் இருக்கனால கைது பண்ணல, கருணாஸ் வந்து நார்மலாக இருக்கார் அவர், அதனால தான் இது பண்ணல. கருணாஸ் வந்து இப்போ என்னன்னா நார்மல் ஒரு பீப்புள் மாதிரி தான், அதனால தைரியமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதே இது ஹெச்ராஜான்னு சொல்லும்போது நிறைய சப்போர்ட், எல்லாருமே சப்போர்ட் அவங்களுக்கு, அதனால ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து பலமாக இருக்கனால. இது வந்துட்டு ரெண்டுமே ஒரே இதுதான் பேசியிருக்காங்க அப்படின்னா அது தப்பு தான். ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணால் ரெண்டு பேருமே பண்ணணும், ஒரு ஆளை பண்ணால் தப்பு தான். பண்ணால் ரெண்டு பேரும் பண்ணணும், அல்லாத பண்ணக்கூடாது. இது அவங்க தனியாக விட்டு இவங்களை தனியாக பண்ணக்கூடாது, பண்ணால் சேர்த்து பண்ணணும். ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்கும், எல்லாமே அரசியல் பேக்ரவுண்டு தாங்க. ஏன்னா இங்கே என்ன செஞ்சாலும் மோடி அரசு வந்து எதுவாக இருந்தாலும் இவங்க அமைச்சருங்க என்ன ஊழல் பண்ணாலும் மோடி அரசு காப்பாற்றிடுது. இப்போ சமீபத்தில் வந்து விஜயபாஸ்கர் எடுத்துங்க, எல்லா ஊழல் நிறைய ஊழல் பண்ணி எல்லாத்தையும் மாட்டியிருக்காரு. இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணல, இன்னும் எதுவும் பண்ணல. ஹெச்ராஜா அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. அவரும் பெண்கள்லேருந்து இந்து மற்ற மதத்துலேருந்து கொச்சப்படுத்தி பேசுகிறாரு, அதனால் இன்னும் அவரை வந்து கைது செய்யலை. கருணாஸ் வந்து தப்பாக பேசினாலும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார், பயங்கரமாக மன்னிப்பு கேட்டார், அவரை மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவரை மட்டும் ஹெச்ராஜா மட்டும் இன்னும் அவர் வந்து எதுவுமே பண்ணல, எட்டு வழக்கு மட்டும் போட்டுருக்காங்க. அந்த வழக்கு என்ன என்னென்ன வழக்குன்ட்டு ஒரு இது கூட கொடுக்கல, ஒரு இது கூட பண்ண முடியாது. அவர் வந்து இன்னமும் அவர் வந்து போலீஸ் பாதுகாப்போடு தான் தெரிஞ்சுன்னு இருக்கிறாரு. நான் இவ்வளோ நாள் பார்த்த அளவில் யாரெல்லாம் நூல் போட்டிருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டாக யாரை சொல்லலாம், எஸ் வி சேகர் சாரை சொல்லலாம், ஹெச்ராஜாவை சொல்லலாம். அவங்க எவ்வளவு அநியாயமாக பேசுகிறாங்க, மத பிரச்சனைகளை உருவாக்குறாங்க, ஆனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்னா ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில் இருக்குது, அதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ கருணாஸ் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்க தவறாக பேசியிருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க, அவங்க கழுத்தில் இல்லை, இப்படி இல்லை, அதனால் அவங்கள பண்ணிட்டாங்க. இப்படி நான் சொன்னது மூலமாக யாருடைய மனதாக காயப்பட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, அது உண்மை. ஏன்னா நாட்டில் அதான் நடந்துகிட்ருக்கு, பல என்னது தொலைக்காட்சி மூலமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம், அதனால் எல்லாம் தெரியுது. அதனால் என்னது போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளை யாராக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் சட்டம் இருக்குது. ஒரு ஆளை பண்ணுறீங்க, ஒரு ஆளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நீ அரசாங்கமும் அதிகாரமும் சரியாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னு என் கருத்து. கருணாஸ் அரெஸ்ட் பண்ணதோடவும் ஹெச்ராஜ் அரெஸ்ட் பண்ணியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், இதான் கருத்தாக இருக்குது. இப்போ வந்து தப்பு யார் பண்ணலை, கிறிஸ்டின்ஸ் பண்ணுறாங்க, இந்து பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸ் பண்ணுறாங்க, யாருமே தப்பு பண்ணாமல்லை, எல்லாமே தப்பு தான் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக வந்து இன்னொரு ஆளை வந்து தப்பு சொல்லிட்டு நான் வந்து நல்ல மனுஷன் காமிக்கிறத வந்து ஒரு பெரிய மனுஷனோட ஒரு அடலம் கிடையாது. ஆனால் இப்போ ஹெச்ராஜை பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, அப்போ நீங்கள் இந்த நம்ம நாட்டை எப்படி பார்க்குறீங்க? நம்ம நாட்டை இப்போ அவங்க ஏதோ காசு கொடுத்த போல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு காசு கொடுக்காத போல பாதுகாப்பு கொடுக்கல. அது கண்டிக்கத்தக்கது தான், ஆனால் அது அவங்க என்னென்னா ஹை போஸ்ட்டில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம் அது வந்து முதல்ல இல்லாமல் இருந்தாலே போதும். ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம நாடு அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ஹெச்ராஜா மேக்ஸிமம் பேசுகிறதே போலீஸ் வச்சா இங்கே ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறார். ஆனால் என்னென்னா அவர் ஹை போஸ்ட், அதனால தான் இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணாதது. இதே இது அவங்க சப்போர்ட் யாரும் இல்லைன்னா இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மோடி அரசு பாஜக அரசோடு தான் ஹெச்ராஜா, இது அது அவர் அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு அவங்களுக்கு தப்பாயிடும், அதனால் அரெஸ்ட் பண்ணாமல் ஒரு இது போலீஸ் பாதுகாப்போட, இத்தனை போலீஸை தான் கொச்சப்படுத்தி பேசுகிறாரு, இத்தனை போலீஸ் பாதுகாப்போட சுற்றின்னு இருக்காரு, பேட்டி கொடுக்குறாரு, இன்னமும் நல்லா தான் இருக்கிறாரு. இவங்க அமைச்சருங்களாம் வாய மூடின்னு இருக்காரு எடப்பாடி அரசுலாம். நம்ம சாதாரண பாமர மக்கள் ஒரு சின்ன ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு கடலை போயிட்டு பசிக்காக இதாக பண்ணிட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் போய் ஒரு பெரிய போலீஸ் பட்டாளியம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இவங்கள வந்து நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க, அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கைது பண்ண விடுறாங்க. அது காரணம் என்ன, எல்லாமே பொலிட்டிக்கல். அவங்க வந்து ஹெச்ராஜா வந்து போலீஸே தப்பாக பேசுகிறாங்க, அவங்க போலீஸை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது காரணம் மேலிடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பேக்ரவுண்டு கரெக்டாக இருக்குது, அந்த ஒரு காரணம். அதனால் கருணாசுக்கு வந்து இருக்குது பேக்ரவுண்டு கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மக்கள் அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து பெரிய அளவு அவர் ஏதோ ஒரு இந்த இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு தப்பு பண்ண மாதிரி தூக்கி போட வச்சுட்டாங்க. ஆனால் அதே வந்து ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ஹெச்ராஜா வந்து ஒரு
சுத்தமாக சொல்ல போனால் அவர் பச்சை வந்து சொல்லலாம் ஓகேவா. ஆனால் அவரை கைது பண்ண தப்பு, ஆனால் சட்டங்கிறது பாமர மக்கள் முதல் சிஎம் பிஎம் வரைக்கும் இன்க்ளூடிங் பிரசிடெண்ட் வரைக்கும் ஈவனாக இருக்கணும், காமனாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.